பெண்ணிடம் கணவரின் வீட்டார் எந்த பொருட்களை கேட்டாலும் அது வரதட்சணையாகவே கருதப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, ஏ எஸ் போபண்ணா மற்றும் ஹிமா கோலி ஆகிய நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதனை தெரிவித்துள்ளது. வரதட்சணை என்ற வார்த்தைக்கு சட்டத்தில் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். பெண் வீட்டாரிடம் இருந்து சொத்தாகவோ அல்லது எந்த வடிவத்திலான மதிப்புமிக்க எதை வாங்கினாலும் அதனை வரதட்சணையாகவே கருத வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பெண் வீட்டாரிடம் சொந்த வீடு கட்ட பணம் கேட்பதையும் வரதட்சணைக்குள்ளாக கொண்டுவர வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். வரதட்சணை போன்ற சமூக கேடுகளை வேரோடு பிடுங்கும் அளவுக்கு ஐபிசி 304B பிரிவில் அதற்கான விரிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். வரதட்சணையை ஊக்குவிக்கும் சட்ட விளக்கங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பெண்களிடம் பெண்களே வரதட்சணை கேட்பது மிகவும் மோசமான குற்றச்செயல் என்றும் சாடியுள்ளனர். வரதட்சணை வழக்குகளை நீதிமன்றங்கள் விசாலமான முறையிலும் விரிவான முறையிலும் அணுகும்படி அதன் சட்ட செயல்பாடுகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.